இப்போ இந்த டாக்ஸை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்க போகிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளாக வச்சுக்க போகிறீங்கன்னா டாக்ஸ் வாங்குங்க. இல்லை என்கிட்ட பைசா இருக்குது நான் இருக்கிறதெல்லாம் வாங்குன்னு சொல்லி வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கேட்டில் கட்டி போடுறது, இந்த வெளியே அங்கே எங்கேன்னு எங்கனாவது கட்டி போடுறது, சும்மா அப்படியே விடுறது, கேஜிலேயே அடைச்சி வளர்க்குறது, அந்த மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இவன் பேர் பீஸ்ட். இவன் ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கான். இவன் சேர்பியாவிலேருந்து வந்திருக்கான். இவன் இவனை ரஷ்யாவிலேருந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சது 5 lakhs மேலே தாங்க வச்சு எங்களுக்கு இவன். அது இல்லாமல் மற்ற டாக்ஸோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இவன் ஹெட்டும் அவனோட போன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரியும். ஏன்னா அவன் குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் குவாலிட்டி. அவன் இவன் பார்த்திங்கன்னா ஃப்ராங்கி, அமெரிக்கன் இம்போர்ட் ஃப்ராங்கி, அமெரிக்கன் கிராண்ட் சாம்பியன் ஃப்ராங்கி, அவனோட சன் இவன். இவன் 5 lakhs ஆச்சு. அதுவும் அவன் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 hours விளையாடிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ கூட இதை பேசக்கூட விட மாட்டாங்க, அந்தளவுக்கு திருப்பி இவ்வளோ ஆக்டிவாக வந்து இருக்காங்க. சீரியஸாக இருந்தாலும் நானே டயர்டாகி மூச்சு வாங்கி நாக்கி தள்ளி இங்கே பேசிகிட்ருக்கேன். அப்போ கூட இவனுங்க வந்து சும்மாவே இல்லை, மைக்கு கடிக்கிறானுங்க, பேக் கடிக்கிறானுங்க. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் இந்த டாக் வாங்கினீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் பசங்க மட்டும்தான் டயர்டாவாங்க, இந்த டாக் அப்போ கூட விளையாடிட்டே இருக்கோம். ஐயோ, என் பேண்டிகிட்டெல்லாம் போச்சு. எவ்வளோ அழுக்காக்கிட்டாங்க பாருங்க பசங்க. மோஸ்ட்லி பீகிள்ஸ்னால என்ன, இதெல்லாம் கலரிங் தான், அந்த மார்க்கிங் தான் பார்ப்பாங்க. பார்த்துக்கோங்க, இந்த மார்க்கிங்ஸு ப்ளஸ் இந்த இயர் செட்டு, க்ளோஸ் டு நோஸ் இந்த இயர் செட்டு, நல்லா போன்ஸ் இருக்கணும், பப்பீஸ்லாம் நல்லா மசிலாக இருக்கணும். அது இல்லாமல் இவ பார்த்தீங்கன்னா இந்தியன் சாம்பியன் இவர். ஹாய் சென்னை பெஸ்டிங் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாக் கெனல் வீடியோ தான். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு பக்கத்தில் இருக்குது. நாங்களே வரும்போது கொஞ்சம் சுற்றி சுற்றி தான் வந்தோம், பட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம். இந்த டாக் கெனலோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபெய்த்லேண்ட் பீகல். இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பீகல் மட்டும்தான் விற்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து நிறைய பேர் இன்பாக்ஸ் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி டாக்ஸ் பற்றி வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டாக் கெனல் வச்சுருக்காங்க. அதில் யார் பெஸ்ட்டாக ஜென்யூனாக பண்ணுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் கவர் பண்ணுறோம். ரேண்டமாக வீடியோஸ் எடுக்க மாட்டோம், கொஞ்சம் ரிசர்ச் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீடியோஸ் போடுவோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டாக்ஸ் வீடியோஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டோர் ஓப்பன் பண்ண பிறகு எத்தனை பேர் வராங்கன்னு மட்டும் பாருங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, என்ன இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பேண்ட்டெல்லாம் பாசத்தால் அழுக்காக்கிட்டானுங்க எல்லோரும் சேர்ந்து. அதுக்கு மொத்தத்தில் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, பயங்கரமாக என்தூசியஸாக விளையாடிட்டுருக்காங்க. அதுவும் பால்லாம் உயிர், என்கிட்ட இந்த பாலை வாங்குற வரைக்கும் சுத்தமாக வந்து ஓயவே இல்லை எல்லாருமே. ஸோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக விளையாடிட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 hours விளையாடிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ கூட இதை பேசக்கூட விட மாட்டாங்க, அந்தளவுக்கு திருப்பி இவ்வளோ ஆக்டிவாக வந்து இருக்காங்க. சீரியஸாக இருந்தாலும் நானே டயர்டாகி மூச்சு வாங்கி நாக்கி தள்ளி இங்கே பேசிகிட்டு இருக்கேன். அப்போ கூட இவனுங்க வந்து சும்மாவே இல்லை, மைக்கு கடிக்கிறானுங்க, பேக் கடிக்கிறானுங்க. ஐயோ, பட் ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், எல்லா டாக்ஸுமே க்யூட்டாக வேறு லெவலில் விளையாடிட்டுருக்காங்க என் கூட. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் இந்த டாக் வாங்கினீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் பசங்க மட்டும்தான் டயர்டாவாங்க, இந்த டாக் அப்போ கூட விளையாடிட்டே இருக்கோம், அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. ஐயோ, என் பேண்டிகிட்டெல்லாம் போச்சு. எவ்வளோ அழுக்காக்கிட்டாங்க பாருங்கள் பசங்க, அவ்வளோ வந்து சுட்டித்தனம், அவ்வளோ ஒரு குறும்புத்தனம், ஃபுல்லாக அவ்வளோ ஆக்டிவாக ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க டாக்ஸ் பற்றி இதோட டீட்டெயில்ஸும் வந்து இவருக்கிட்டே வந்து கேட்டுக்கலாம் வாங்க. வணக்கம், என் நேம் பார்த்தீங்கன்னா மைக்கேல்,
நான் ஃபெய்த்லாண்ட் கெனல் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். நான் இது ஒரு 15 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த பிஸ்னஸ். ஒன்லி பீகிள்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம், மற்ற அதர் பிரீட்ஸ் எதுவும் பண்ணலை. ஒன்லி பீகிள்ஸ் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் பீகிள்ஸ் மட்டும் பண்ணுறேன்னா, எனக்கு பீகிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அப்போ டாக்ஸ் வச்சுருக்கணுன்ட்டு. ஸோ அப்போத்துலேருந்து அப்படியே ஒரே பிரீட்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். பீகிள்ஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் இது. அது இல்லாமல் சைஸ் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு டாய் பிரீட் கணக்கில் தான் வரும். 13 to 15 inches தான் இந்த பீகிள்ஸ் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ஃப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சூட்டபுளான டாக் இது. மற்ற டாகோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க, எவ்வளோ நேரமாக இவங்க ஆக்டிவாக இருக்காங்கன்ட்டு. இப்போ ஒரு நல்ல பீகிள்ஸ் வாங்கினேன்னா அட்லீஸ்ட் 10 to 15 இயர்ஸ் அவங்க நம்மளோட அவங்களோட லைஃப் ஸ்பேன் 10 to 15 இயர்ஸ். ஸோ நம்ம கூட ரொம்ப அடாப்ட் ஆவாங்க. அது இல்லாமல் ஆஃபீஸ் போயிட்டு வரோம். இப்போ இந்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறாங்க வராங்க, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது. வீட்டுக்கு வந்தோன்னா பெரிய ப்ரீட் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த டாய், இந்த பீகிள்ஸ் நம்ம வந்தோடனே அவ்வளோ நம்மளோட க்ளோஸாக விளையாடுவாங்க. இப்போ நான் அந்த பீகிள் பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன், இது ரொம்ப ப்ளேஃபுல்லாக அதுன்னு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு தெரியாது அது எவ்வளோ ப்ளேஃபுல்னால், ஜஸ்ட் இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு இப்போ தான் நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வரேன். இப்போ என் டாக்ஸை நான் பார்த்து கூப்பிட்றேன், அது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏ பாய்ஸ் கம்மியா பார்த்துக்கோங்க. ரெடி ரெடி பார்த்தீங்களா, பீகிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ். நம்ம வந்தோன்னா டைம் போகிறதே தெரியாதுங்க. வீட்டுக்கு வந்தால் டாக்ஸோடு இருந்தால், அது பீகிள்ஸோடு இருந்தால் இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு பப்பி வாங்கி வளர்க்கணும், ஒரு நல்ல பீகிள் சூஸ் பண்ணோன்னா சிம்பிள், இப்போ ஒரு நல்ல ரெப்யூட்டட் ப்ரீடர்ஸ் கிட்டே போய் நல்ல பீகிள்ஸாக பார்த்துவாங்க. ஃபஸ்ட்டு பப்பியோட ஃபாதர் மதரை பாருங்கள். செகண்டு அந்த பப்பி என்ன பிளட் லைன், என்ன அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கிளியராக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பப்பீஸ் என்ன குவாலிட்டியில் இருக்குது, எப்படி சைஸில் இருக்குது, இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு நல்ல வெட்டு ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பப்பி ஹெல்த் வைஸில் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் வாங்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பீகிள் வாங்குறதுக்கு. மோஸ்ட்லி பீகிள்ஸ்னால என்ன, எல்லாம் கலரிங் தான், அந்த மார்க்கிங் தான் பார்ப்பாங்க. பார்த்துக்கோங்க, இந்த மார்க்கிங்ஸு ப்ளஸ் இந்த இயர் செட்டு, க்ளோஸ் டு நோஸ் இந்த இயர் செட்டு, நல்லா போன்ஸ் இருக்கணும், நல்ல பப்பீஸ்லாம் நல்லா மசிலாக இருக்கணும். அது இல்லாமல் இவ பார்த்திங்கன்னா இந்தியன் சாம்பியன் இவ. இவளோட பப்பீஸ்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா இவளோட பப்பீஸ் ஒரு 3 பப்பீஸ் இருக்குது. நாங்களே ப்ரீட் பண்ணி நாங்களே ரீட்டைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ப்ரீடே ஸ்பாயில் பண்ணுறாங்க. இந்த ப்ரீடெல்லாம் மோஸ்ட் ஆஃப் ப்ரீட்ஸை ஸ்பாயில் பண்ணேன், வேறு வேறு ப்ரீடோட மேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பப்பீஸ் எடுத்து அதோட ஸ்டாண்டர்டே ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணாதீங்க. பீகிளாக பீகிள் டு பீகிள் மேட் பண்ணுங்கள். வேறு எந்த ப்ரீடாக அந்த ப்ரீடில் மேட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டை யாராக இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒன்று, நான் உங்களுக்கு நல்ல அடல்ட் காட்டினேன், பெரிய ஃபீமேல். இப்போது இதுவே பப்பியில் இருந்தால் எப்படி இருக்குன்னா, இதோ இருக்குது பாருங்கள், சிம்பிள் பப்பீஸ் இதோ இருக்குது பாருங்கள், இது போல் தான் இருக்கும். இந்த பப்பீஸ்லாம் வளர்ந்தால் தான் நல்ல குவாலிட்டி டாக்ஸாக மாறும். உங்களுக்கு இந்த மார்க்கிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், மார்க்கிங், நோஸு, இயஸு, டெயில் டிப் மார்க்கிங் எல்லாமே தெரியும். பப்பி இது வெறும் 30-32 days பப்பீஸ் தான். இது தாங்க குவாலிட்டி. ப்ளஸ் இவங்களுக்கு எல்லாமே பேப்பர் எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். நாங்கள் கொடுத்தா வித் சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் பப்பீஸ் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். எல்லாம் இந்த சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க. சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்ன்றது இவங்களோட பேரண்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். 3 generationோட டீட்டெயில்ஸ் இதில் சர்டிஃபிகேட்டில் இவங்களுக்கு கிளியராக இருக்கும். பப்பீஸ்னு நீங்கள் வாங்கிறதுக்கு வரீங்கன்னா அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. மோஸ்ட்லி சில பேர் பார்த்தீங்கன்னா 20 days 25 days எடுத்து டக்குன்னு விற்றுடுறாங்க, கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பப்பீஸை அட்லீஸ்ட் ஒரு 45 to 60 days ஒரு 2 vaccine கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் போகிற இடத்துல பப்பி எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இப்போலாம் வேக்சினே பண்ணாமல் எல்லாம் அப்படியே கொடுத்துட்றாங்க, 30 days 35 days கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம ஒரு அடல்ட் வளர்க்குறோன்னா ஃபீடிங் பார்த்திங்கன்னா 2 times அடல்ட்டுக்கு ஃபீடிங். மார்னிங் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாங்கன்னா பெடிகிரி அந்த மாதிரி கொடுத்துலாம். ஈவினிங் வந்தாங்கன்னா மீட்டு ஆர் வெஜிடபிள் இந்த மாதிரி கொடுங்க. குக் பண்ணி கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா நிறைய பம்ப்கின்ஸ் கொடுங்க, நிறைய மீட் கொடுங்க. மீட்லாம் கொடுத்தீங்கன்னா டாக் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் எங்கள் டாக்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா டெய்லியும் மீட் கொடுத்துருவோங்க. மார்னிங்கில் கம்பல்சரி மீட்டு, நைட்டில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஃபுட்டு.
ப்ளஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸ் நிறைய பம்ப்கின் கேரட் இருக்கிற எல்லா வெஜிடபிளும் நாங்கள் மோஸ்ட்லி கொடுத்துட்ருக்கோம் டாக்ஸுக்கு. அதனால தான் எங்கள் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிஷனாகவே இருப்பாங்க, எப்பயுமே எந்த கிளைமேட்டுக்கும் கண்டிஷனில் இருப்பாங்க. அதே போல் பப்பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 30 டு 35 டேஸ் மதர் மில்க் ப்ளஸ் நல்ல ப்ரீமியம் ஃபுட் இருக்குது, அந்த ஃபுட்டு தான் எப்பயுமே கொடுத்துட்ருப்போம். இதுவே நாங்கள் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிப்போம். மதர் மில்க் ஒரு 35 டு 40 டேஸில் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நல்ல ப்ரீமியம் ஃபுட் மட்டும்தான் நாங்கள் இவங்களுக்கு கொடுத்துட்ருப்போம். நான் இந்த பப்பீஸ் நாங்கள் கொடுக்குறோன்னா நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். நல்ல மீட் கொடுங்கன்னு, பப்பி 2 மந்த்ஸ்க்கு மேலாம் மீட் கொடுக்குங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் ப்ரீமியம் ஃபுட்டு 3 to 4 டைம்ஸ் கொடுங்கன்னு சொல்லிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பிளேஸில் தான் இருக்காங்க. இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் பெருசாலாம் யாரும் இல்லை. சிட்டியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான டாக்னா உங்களுக்கு பீகிள், ஸோ சின்ன ப்ரீட்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியான ப்ரீட் பார்த்திங்கன்னா இது பீகிள் தான் உங்களுக்கு சூட் ஆகும். ஒரு பப்பிக்கு இவ்வளோ தான், இவ்வளோ கிராம்ஸ் ஃபீடிங் தான் இருக்க அளவு இருக்குது. நம்ம அது தெரியாமல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா இவங்க வரும்போது கொஞ்சம் கொடுப்பாங்க, அவங்க எல்லோரும் கொடுத்துட்டு சின்ன பப்பி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லூஸ் மோஷன் ஆகும், சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோம். கரெக்டாக ஃபீடிங்காக ஒரு பப்பிக்கு இவ்வளோ தான் ஃபீடிங்னு கரெக்டாக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. கரெக்டான கரெக்ட் டைத்துக்கு கரெக்ட் ஃபீடிங் வச்சிங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அப்புறம் வேக்சின் ப்ராப்பர் அதை இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக போய் போட்டுடணும். 45 டேஸில் ஒன்று, அடுத்து 21 டேஸ் கழிச்சு, அதுக்கு அடுத்து 21 டேஸ் கழிச்சு பூஸ்டர் ஆன்டிபாடிஸ் எல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது, எந்த ஒரு ப்ராப்ளம் வராது பப்பீஸில். இப்போ எங்ககிட்ட பப்பீஸ் எல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்குறாங்க. எங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் பப்பீஸ் இதுதான் ப்ரைஸ்ன்னு நாங்கள் செலக்ட் பண்ணோம். நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 இருக்குது, 20,000, அது என்ன குவாலிட்டி தெரியாது, ஃபாதர் மதர் எதுன்னு தெரியாது, பப்பிக்கு சர்டிஃபிகேட் பேப்பர்ஸ் காப்பீஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி பப்பீஸே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வாய்க்கு வந்த ரேட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எங்கள் கெனலில் எங்கள் பப்பீஸ்க்குன்னு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ரேட்டு பார்த்திங்கன்னா அபவ் 20க்கு மேலே 50 இருக்குது. 1 lakhல நாங்கள் பப்பீஸ் வச்சுருக்கோம். டிபெண்ட் ஆன் குவாலிட்டி, சரிங்களா? இம்போர்ட் பப்பினா ஒரு ரேட்டு, சாம்பியன் பப்பீஸ்னால் ஒரு ரேட்டு, இம்போர்ட்டோட சன்னோட பப்பீஸ்னால் அது ஒரு ரேட்டு. உங்களுக்கு குவாலிட்டி வைஸில் ப்ரைஸ் டிஃபர் ஆகும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பார்த்தோம் இந்த பீகிள்ஸ் பற்றி. இன்கேஸ் உங்களுக்கு யாருக்காவது நல்ல குவாலிட்டி பீகிள்ஸ் வேணும்னா நீங்கள் ஃபெய்த்லேண்ட் கெனலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் இங்கே டைமிங்ஸ்ன்னு இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பப்பீஸ் எப்பயுமே இங்கே சென்னையில் இருக்கும். பப்பீஸ் வாங்கணுன்ட்டு வரவங்கன்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஆவடி, ஆவடி HVF இருக்கும், ஆர்மி பிளேஸ் அங்கே தான் பக்கத்தில் தான் என் கிணல் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் விசிட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல பப்பி வேணும்னா நீங்கள் கிளம்பி வந்துகிட்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம். ஒரு வழியாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸோடு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்டில் தன் திஸ் இஸ் காவ்யா அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை பெஸ்ட் திங். டாடா, பை பை. நான் உனக்கு தரது இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.